உங்களுக்கு நிம்மதி உண்டாக்குவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க செய்வார் நம்மளுக்கு வேலை ஆகணும் அவ்வளவுதான் நம்ம எல்லாருக்கும் வேலை ஆகணும் வெற்றியாய் வரணும் எல்லாமே அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா கத்தருக்கு உங்களுடைய வழியை உங்கள் பாதையை ஒப்புவிக்கணும் அவர் மேலும் நம்பிக்கையாக வைக்கணும் அதுதான் தேவன் உங்கக்கிட்ட சொல்கிறாங்க அவ்வளோதான் அப்போ அது வந்து காரியத்தை வாய்க்க பண்ணிடுவார் ஓகேங்களா இல்லை நான் செய்வேன் எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் சுற்றி முடியலன்னா வேற யாரையாவது பிடிச்சி அவங்களுக்கும் முடியலன்னா கடைசியாக கடைசியாக தேவன்கிட்ட வருது அப்படி இருக்கக்கூடாதுங்க கடைசியாக மண்டையெல்லாம் சோரிஞ்சிக்கிட்டு ஐயோ என்னால் ஒன்றும் பண்ண முடியே அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு கடைசியாக வந்து நிற்கக்கூடாது தேவன்கிட்ட ஃபஸ்ட்டே வச்சிடணும் நான் இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன் காலைல எழுந்தோன்னே என்ன அப்படி சொன்னிங்கன்னா எல்லாமே வெற்றியாகி முடிஞ்சு விடும் ஓகேங்களா நிறைய பேருக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க அது என்ன புரியவே புரியாது என்ன செய்றாங்கனே புரியாது அப்புறம் தான் தெரியும் நமக்கோ இவங்க இது செய்தாங்க போல இதுல மாட்டிக்கிட்டாங்க போல அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் தேவன் என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒப்பு வச்சிருங்க அப்படின்றாங்க ஃபர்ஸ்டே நீங்க ஒப்பு வச்சிங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார் வெற்றியாய் மாத்தி தருவார் அவர் வந்து வல்லமை உள்ள தேவன் அவர் வெற்றி தந்துடுவார் ஐயோ அன்னைக்கு இவங்க எனக்கு உதவி செய்தாங்க அவங்க ரொம்ப பவர்ஃபுல் அவங்க ஐ லெவல அவங்க கிட்ட போயிருவேன் நான் அவங்க எனக்கு எல்லாம் செய்து தந்துருவாங்கன்னு போய் நிக்கிறீங்களா எல்லா நம்பிக்கையும் வேற யார் மேலேயாவது போட்டுறது தேவன் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறது இல்லை எல்லா நம்பிக்கையும் தூக்கி வேற யார் மேலயாவது போட்டுறது அவங்க செய்து கொடுத்துருவாங்க அன்னைக்கு செய்து கொடுத்தாங்க அப்படி இருந்தா அவங்களுக்கு வெற்றி வராது தேவன் தான் ஃபுல் நம்பிக்கைய வைக்கணும் அப்ப ஈஸியா தேவன் உங்களுக்கு செய்து கொடுக்க முடியும் ஒப்புவிக்கணும் அவர் செய்து கொடுத்துருவார் வெற்றியாய் முடியும் நமக்கு தேவை காரியம் ஆகணும் ஃபுல் நம்பிக்கை தேவன் மேலே போட்டுருங்க என்ன செய்ய போறீங்களோ அது தேவன் தேவன்கிட்ட சொல்லுங்க அவ்வளோதான் வெற்றி தான் ஓகேங்களா நீதிமொழிகள் பதினாறு மூன்று நீங்கள் படிச்சு பாருங்களேன் உன் செய்கைகளை கத்திரிக்கு ஒப்புவி அப்பொழுது உன் உன் யோசனைகள் உறுதிப்படும் என்னது இது நம்ம போய் சொல்லணுமா தேவன் தேவன்கிட்ட சொல்லணும் தேவனே இதுதான் என் ஐடியா இதுதான் என் திட்டம் இதுதான் என் பிளானு இன்னைக்கு இங்கே போக போகிறேன் இப்படி தான் செய்ய போறேன் அதுதான் செய்யப்போறேன்னா அவர் என்ன பண்ணுவார் உங்கள் யோசனைகள் உறுதிப்படும் ஸ்ட்ராங்காக்கி தருவார் இதுதான் உங்களுடைய ஐடியாவா இது நல்லா இல்லைப்பா சொல்லி ரெட்டிங் எடுத்து எல்லாமே கரெக்ட் பண்ணி கொடுப்பாரு வேண்டாம் லெஃப்டில் டேர்ன் பண்ணாத ரைட்டில் டேர்ன் பண்ணு அன்சைட் போகாத அங்கே நல்லவங்க இருக்க மாட்டாங்க நீ இப்படி டேர்ன் பண்ணிவிடு இந்த சைட் திரும்பி வந்துடு அப்படின்னு உங்கள் யோசனைகள் நீங்கள் வச்சுருக்கீங்களே ஐடியாலாம் வச்சுருக்கீங்களே ஒப்புவிக்கிறீங்களே தேவன் ஒரு ரெட் பென் வச்சுருக்கார் கரெக்ஷன் பண்ணி தருவார் உங்களுக்காக இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் இப்படி போக வேண்டாம் அப்படி போக வேண்டான்னு அவர் கரெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருவார் நல்லா இருக்குல்ல இது அதுதான் எதாக இருந்தாலும் யார்கிட்ட சொல்லணும் தேவன்கிட்ட சொல்லணும் அப்போ அந்த ஐடியாவை தேவன் வந்து பரிசோதித்து உங்களுக்கு புது ஐடியாவை கொடுப்பார் சரிங்களா அதுதான் நம்ம தேவன் உங்கள் பக்கத்தில் நிற்பார் ஈஸி தானே அவர்கிட்ட ஒப்பிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸிங்க அவர் எப்பொழுதும் உங்கள் கிட்ட தான் நிற்கிறாரு நீங்கள் செய்கிற தப்பெல்லாம் சரி பண்ணி தருவார் ஓகேங்களா யோபு ஐந்து எட்டு பாருங்களேன் ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்பு வைப்பேன் நான் தேவனை தான் நாடுவேன் தேவன் மேலே தான் நான் அன்பாக இருந்து எனக்கு ஏற்பட்ட அநியாயங்களை தேவன்கிட்ட தான் போய் ஒப்புவிப்பேன் அப்படின்னு யோபு சொல்கிறாங்க அவ்வளோ அவங்களுக்கு நஷ்டம் வந்துச்சு உடம்பு ஃபுல்லாக வியாதி வியாதி வராத இடமே இல்லை உச்சம் இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் அவங்களுக்கு வியாதி ஆனால் கூட நான் தேவனை தான் நாடி போவேன் ஆனால் கூட நான் தேவனை தான் நாடி போவேன் அவர்கிட்ட தான் என்னுடைய எல்லாவற்றையும் என்னுடைய நியாயங்கள் எனக்கு ஏற்பட்ட அநியாயங்கள் எல்லாவற்றையும் நான் தேவன்கிட்ட தான் ஒப்புவிப்பேன்னு யோபு சொல்கிறாங்க இது நல்லா இருக்குல்ல அதுதான் எதுவாக இருந்தாலும் தேவன்கிட்ட ஒப்புவிக்கணும் ஒப்புவிக்க கற்றுக்கோங்க ஓகேங்களா அப்படி ஒப்புவிச்சா நம்மளுக்கு தேவை ஒரு காரியம் ஆகணும் ஃபுல் வெற்றி வரணும் அவ்வளோந்தானே இது தேவன்கிட்ட போயிட வேண்டியதானே டைரக்டா ஒரு தீர்க்கதர்சியுடைய மனைவி அவங்க கணவர் இல்லாத போது என்ன பண்ணாங்க நேராக போயிட்டாங்க நேராக போய் போய் நிற்கிறாங்க தேவன் பேச மாட்டார் நீங்கள் பேசி கேட்டு நான் கடனை எப்படி அடைக்கிறது அவ்வளோதான் என்ன செய்யறது பாருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை போய் சொல்லிடுங்க அவர்கிட்ட இவ்வளோ பிரச்சனை இருக்குது நான் என்ன பண்ணுறது என்ன செய்யறது அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணும் இவ்வளோ வேலை இருக்குது நான் எப்படி முடிக்கிறது இந்த வியாதி இருக்கு ஓ அவரா வந்து நல்ல ஹாஸ்பிட்டலுங்க அந்த ஹாஸ்பிட்டல் போனால் சரியாகி வந்துடுவோம் அவர் ஃபாரின்ல படிச்சுட்டு வந்திருக்காரான் செம்ம நல்ல டாக்டரா அப்படின்னு அங்கே போ இங்கெல்லாம் சுத்தவே கூடாது ஏது குட்டி ஃபீவர் வந்தாலும் எது வந்தாலும் தேவன்கிட்ட என்ன செய்யணும் அப்படின்னு தான் கேட்கணும் தேவன்கிட்ட ஒப்புவித்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வரும் எதுவாக இருந்தாலும் சரிங்களா நீங்களே முடிவெடுக்காதீங்க இது உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்கள் வாழ்க்கையோடு இடைப்படுறாரு சரி எதுவாக இருந்தாலும் தேவன்கிட்ட சொல்லுங்க ஓகேங்களா அவர் தான் வெற்றியாய் மாற்றி தரதுக்கு ரெடியா இருக்காரு காத்துட்டு என் என்லாம் என்கிட்ட வருவாங்கன்னு காத்துட்டு இருக்காரு சொல்லுங்க இப்ப அந்த தீர்க்கதர்சி மனைவி பார்த்தீங்களா ஈஸியா கடன் அடைச்சிட்டு போயிட்டா யாராலாவது ஒரு நைட்டுக்குள்ளே கடன் அடைக்க முடியுமாங்க அதுதான் அதுதான் தேவன்கிட்ட ஒப்புவித்தால் அவரையே ஃபுல்லா நம்பிட்டா அவ்வளோதான் இவங்க தருவாங்க அவங்க தருவாங்க யாருமே தரலனா தேவன்கிட்ட வந்துடுறது ஃபுல் நம்பிக்கை நூறு சதவீத நம்பிக்கை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பிக்கைகளை தேவன் மேலே போடுங்க போட்டுட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அவ்வளோதான் அவர் வெற்றியை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துருவார் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உங்கள் வேலை ஆயிடுச்சு அவ்வளோதான் நிம்மதியாக தூங்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கற்றுத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு அன்புப்பீராவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க அவங்க அவங்களுக்கு கா வேலை நடக்கணும்பா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டாங்க ஒப்புவிச்சிட்டாங்க உங்களை தான் நம்புகிறாங்க வெற்றியாய் தாருங்க அவங்க வேலையை நடத்தி கொடுங்கப்பா நன்றியப்பா அவங்க வேலையை அவங்க செய்கிற அந்த காரியம் வெற்றியாய் முடியணும் பா நன்றி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களாம் ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சுக்குவோங்க ப சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்னானே எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரொச்சிப்பீராக இயேசுவின் தலும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் இப்போ கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக அப்பா உங்கள் பிள்ளைங்க நூறு சதவீதம் உங்களை தான் நம்புகிறாங்க டாக்டர்ஸை நம்பலை டேப்லெட்டை நம்பலை நீங்கள் உங்கள் பிள்ளைங்க வியாதியை சரி பண்ணி அனுப்பிடுங்க வீட்டுக்கு இனிமா அந்த வியாதியில் அவங்கள வச்சுக்காதீங்க வியாதிலேருந்து வெளில கொண்டு வந்துடுங்க நன்றி அப்பா ஜீவ புஸ்தகத்தில் பா எங்கள் பேரை கிருக்கி போட்டுடாதீங்கப்பா அப்போ எப்படி நாங்கள் பரலோகத்துக்குள்ளே வர்றது கிறுக்கி போட்டிங்கன்னா நாங்கள் நடக்கிறதுக்கு தான் போகணும் இப்போ செய்து பரிசுத்தமாக வாழும்படி உதவி செய்யுங்க ஒரு நொடி தான் வருவீங்க இந்த பூமிக்கு அதற்காக காத்துட்ருக்கோம் பா அந்த முத்திரை போடுங்க சுத்தி அந்த ஒரு நொடி வரும்போது நாங்கள் பரிசுத்தமாக இருக்கணும் அப்போ தான் உங்களை நாங்கள் வந்து பார்க்க முடியும் சந்திக்க முடியும் வேறு உடம்பு பெற்று உங்களோடு வந்து நாங்கள் வாழ போகிறோம் அதற்காக நன்றி பா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்குறேன் ஏசி முடிச்சவன் கிளம்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்